உலக அமைதிக்காகவும் பயங்கரவாதத்தை எதிர்த்தும் ஜெயின் கோவிலில் 8 நாட்கள் நோன்பு நடந்து வருகிறது. ஜெயின் மத துறவி ஆனந்த் ரிஷிஜி மராஷாவின் 111வது பிறந்த நாளை முன்னிட்டும் உலக அமைதிக்காகவும் பயங்கரவாதத்தை எதிர்த்தும் ஜெயின் மதத்தின் சார்பில் அயனாவரத்தில் உள்ள ஜெயின் கோவிலில் 8 நாட்கள் நோன்பு நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா முழுவதும் இருந்து 1008 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இது தொடர்பாக நிருபர்களிடம் பேசிய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் நிர்மல் நாக்தா, உலக அமைதியை வேண்டி ஜெயின் மதத்தின் சார்பில் தண்ணீர் மட்டும் அருந்திக் கொண்டு நோன்பு இருப்பதாக தெரிவித்தார். நான் வயலன்ஸ் அண்ட் ஆன்டி டெரரிசம்காக இந்த வந்த 8 நாள் விரதம் பண்ணிருக்கிறாங்க. இந்த விரதம்ல மத்தபே ஆல் ஃப்ரம் ஆல் ஆல் அவர் இந்தியா 1008 பேர் இங்க வந்துட்டு இங்க ஃபாஸ்டிங் பண்றாங்க. இன்னைக்கு வந்து அரௌண்ட் 20,000 பீப்புள்ஸ் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த சின்ன வயசு 8 வயசுல இருந்து 108 வயசு வரைக்கும் அங்க ஆள் இருக்கிறாங்க. நான் ஆன்டி கரப்ஷன், அஹிம்சா, நான் வயலன்ஸ், அதுக்காக இந்த ப்ரோக்ராம் செஞ்சுவாங்க. இதில் சிறப்பு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ பிரவீன், ரிஷி, முனிஜி, மராசா உள்ளிட்ட ஜெயின் மத குருக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.